வணக்கம். ஓங்காரக்குடியிலுக்கு வந்திருக்கும் அன்பர்களோட அனுபவத்தையும் ஆசானோட பெருமையும் பற்றி கேட்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் லதா தேவி. எங்கேருந்து வரீங்க? மலேசியாலேருந்து. எவ்வளோ நாளாக குடியிலுக்கு வந்துட்ருக்கீங்க? 1993 ஓங்காரக்குடியிலுக்கு வந்துட்ருக்கேன். தமிழ் வானம் மூலியமாக வந்தேன். தமிழ் வானம் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன். உங்களோட அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். 1993 தான் ஆசானை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது அகத்தீசன் நாமத்தை சொல்கிறதுக்கு தமிழ் மன்னனும் ஆனந்தனனும் வீட்டுக்கு வந்து ஆசான் படத்தை காட்டி இவங்க வந்து பெரிய ஞானி, இவங்க நாமத்தை சொன்ன டெய்லி காலை மாலை இவங்க நாமத்தை சொன்னால் நமக்கு நல்லது நடக்கும், அப்புறம் பாவ புண்ணிய கணக்கை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இதை அதாவது ஆசானை வணங்கினாதான் பாவமும் புண்ணியமும் இது நமக்கு உணர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு 20 வயசு தான். அப்போ கொஞ்சம் விளையாட்டுதானோ, ரொம்ப பொறுப்படுத்திக்கல. ஆனால் அப்போ அவங்க ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, ஆசான் வந்து இங்கே பல ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் செஞ்சிட்ருக்காங்க, அதுவும் ரசம் சாதம் தான் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ உங்களால் முடிஞ்ச அந்த அன்னதானத்துக்கு வந்து நீங்கள் மாதம் மாதம் உங்களால் முடிஞ்சது கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஏதாவது நல்லது செய்யணும் மக்களுக்கு அப்படின்னு இருக்கும். ஆனால் எங்கள் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. இங்கே உள்ள ஏழை மாதிரி அங்கே இருக்காது, இப்போ செய்யக்கூடிய வாய்ப்பும் இல்லை அங்கே வந்து. அப்போ மொத மொதல் வந்து காசு அந்த மொதல் 50 வழி தான் அனுப்பினேன். அது எப்படி அனுப்பினேன்னா, ஏன்னா டெங்கிலும் நாங்கள் இருக்கிற இடமும் ரொம்ப தூரம், அடிக்கடி தொடர்பில் இருக்கவும் முடியாது, ஃபோன் கால் தான். அப்போ அந்த காசை வந்து நான் வந்து இந்த பழைய பத்திரிக்கை, அதாவது பழைய தீபாவளி கார்ட், பழைய பத்திரிக்கை அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் அந்த 50 வழியை வச்சு போஸ்ட் பண்ணி விடுவேன். ஆனால் எனக்கு இப்படி தான் செஞ்சுட்டு வந்தேன். அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தா அது வந்து அவருக்கு போய் சேரலை. அப்புறம் அவரே வந்து தானாக ஆள், அதாவது அப்போ வந்து என்ன வசூல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இங்கே இந்த அன்னதானத்துக்கு வந்து வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களே டெங்கிலேருந்து வந்து எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் தமிழ் அண்ணன் சொன்னாங்க, இலவச திருமணம் நடக்குது, அந்த இலவச திருமணத்துக்கு வந்து உன்னால் முடிஞ்சுது, அதாவது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி காசு கொடுத்து ஒரு தம்பதிக்கு வந்து தாலி அதுக்கு வந்து ஷேர் பண்ணி சொன்னாங்க. சரியாக அதுவும் செஞ்சேன். ஆனால் எதுவுமே நான் பார்த்ததில்லை, இங்கே என்ன நடக்குது இங்கே என்னமே தெரியாது. ஆனால் இது செஞ்சிகிட்டு இருந்தது. அப்போ 95 தான் வந்து தமிழ்நாடு சொன்னாங்க, குடியிலுக்கு வரையான்னு கேட்டாங்க. சரி வரேன், ஆனால் நல்லா தொண்டு செய்யணும் தொண்டு செய்யணும் சொன்னாங்க. தொண்டுங்கிற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாது. தொண்டு செய்யணும் தொண்டு செய்யணும் தொண்டுனா என்னது, என்ன தொண்டு செய்யணும் தொண்டு செய்யணும் சொல்கிறாங்களேன்ட்டு சரி சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. ஆனால் நான் மொதல் மொதல் வரும்போது சென்னையிலேருந்து தான் வந்தோம். அப்போ அந்த பஸ்ஸு வந்து போய் பள்ளத்தில் இறங்கிருச்சு. ஆனால் யாருக்கும் அடி இல்லை. நைட்டு கிளம்பிடுது, காலையில் வந்து இங்கே சேர்ந்தாகணும். ஆனால் நைட்டே வந்து விடிகாலையில் போய் பள்ளத்தில் இறங்கிருச்சு. ஆனால் ஐஆர்சியில் வந்து யாருக்குமே அடி இல்லை. அப்போ விடிஞ்சு நாங்கள் மறுநாள் தான் வந்து இங்கே வந்து சேர்ந்தோம். ஈவினிங்கில் தான் ஐயாவை பார்த்தோம். பார்த்தோன்னே போய் விழுந்தோம். ஆனால் ஐயா பற்றி ஒன்றும் தெரியாது, பட் போகிறதுக்கு முன்ன அப்படியே திக்கு திக்குன்னு அடிக்குது மனசு, என்னமோ லைக் யாரோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. போய் விழுந்து வணங்கினோடனே ஐயா சொன்னாங்க, புண்ணிய செஞ்சுருக்குப்பா, அதான் இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு. அதோட அர்த்தமும் புரியல என்னான்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே நடக்கிற இந்த அன்னதானம், இலவச திருமணம் இதெல்லாம் பார்க்கும் போது வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ட்டு இப்படி தான் ஒரு 2 வாரம் இருந்தோம். 2 வாரம் கழித்து போய் ஆனால் ஐயா கிட்டே வந்து தனியாக ஒரு தடவை பேச அனுமதிச்சாங்க. போயிட்டு உக்காந்தோடனே ஐயா முகத்தை பார்க்கக்கூடாது, நேருக்கு நேராக கண்ணை பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பினாங்க. நான் போய் உக்காந்து கையால் ஐயா நிமிந்து பார்த்துட்டு குனிஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். பயம் இருக்குது, ஆனால் வந்து ஐயா ஒரு மகான், அவங்க வந்து அவதாரம் அப்படிங்கிறத வந்து என்னால் அதை மைண்டில் ஏற்றிக்க முடியல. ஏன்னா எதுவும் அப்போ வந்து நடக்கலை எனக்கு. அப்போ அப்படியே அப்போ ஐயா வந்து ஐயாவே பேசினாங்க என்கிட்ட, உனக்கு என்ன வயசு என்ன படிச்சிருக்கு எல்லாம் கேட்டுட்டு. ஆனால் வந்து புரிய முடியல, ஏதோ ஒரு வைப்ரேஷன் அவங்கக்கிட்ட வந்து நம்ம போனோடனே யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு அன்பு உணர்ச்சி. ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஐயா விட்டு பிரியறதுக்கு. இன்னும் பார்க்கணும், இன்னும் பேசணும் அப்படின்னு. மற்றவங்களாம் வந்து அவங்களுக்கு தெரியுது ஐயாவை பற்றி. அதனால் கிளம்பும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மலேசியா கிளம்ப போகிறோம். ஐயா வந்து நைட்டு வந்து வழி அனுப்புகிறாங்க. ஐயா காலில் விழுந்து வணங்குறாங்க. ஐயோ காலடி மண்ணெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஏன் அவங்க அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ மலேசியாவுக்கு போயிட்டோம். போயிட்ட பிறகு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது.
அப்போ கொஞ்சம் பிரச்சனையாக உடனே நான் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். அப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அப்போ தமிழ் அண்ணன் கேட்டு சொன்னேன் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஐயா கிட்ட பேசுங்க, ஆனால் ஐயா என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கணும். திருமணம் வேணாம் பண்ணிக்க வேணான்னு சொன்னாலும் ஏற்றுக்கணும், பண்ணிக்கணும்னு சொன்னாலும் ஏற்றுக்கணும் அப்படின்னு. சரி ஐயா என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு அப்போ தான் முடிவெடுத்தது. அப்போ நான் ஐயாட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது ஐயா சொன்னாங்க, நான் பார்த்துக்குறோம்மா அப்படின்னு தான் சொன்னாங்க, வேறு ஒன்றும் சொல்லலை. அப்புறம் அதே ஒரு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. அப்புறம் வந்து கனவுல வந்து சொன்னாங்க, திருமணம் செய்துக்குமான்னு சொன்னாங்க. ஜீவாவை வந்து திருமணம் செய்துக்க சொன்ன காரணம் வந்து எனக்கு அப்புறம் தான் தெரியும், ஏன்னா அவரோட ஈடுபாடு அது அதிகமாக இருக்குது இதில் வந்து. அப்புறம் திருமணம் செய்த பிறகு அவருக்கு வந்து காளியம் வணங்குறது. அப்போ நான் போய் திருமணம் பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னா, எங்கேயோ எதையோ விட்டு போன மாதிரி ஒரு உணர்வு. எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, நான் மலை ஸ்கூல் தான் படித்தேன். கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போன பிறகு ரொம்ப பயமாக இருந்து எதையோ விட்டுட்டு வந்துட்டேன், எதையோ நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று இருக்குது அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அது மனசுக்குள்ளேயே சொல்லுது. சொல்லிக்கிட்டே நான் நினச்சிக்கிட்டே இப்படியே திரும்பி பார்க்குறேன், முருகப்பெருமான் படம் அதான் யாம் இருக்க பயமீன் அதை நான் படிச்சிட்டேன். எனக்கு தமிழ் தெரியாது, ஆனால் யாம் இருக்க பயமீன் அப்படியே நான் அந்த என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. அதை அவங்க வீட்டில் உள்ள முருகப்பெருமான் அந்த படத்தில் அது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. அப்புறம் ஒரு 99 அப்போ தான் வந்து ஜீவா வந்து இதில் ஈடுபட இருந்தாங்க. இப்போ 99 12 வந்து தொண்டுக்கு ரெண்டு பேருமே தொண்டுக்கு வந்தோம். ஒரே நாளில் பிள்ளைங்களை கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்டே விட்டுட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் என்னோடய தொண்டுக்கு உறுதுணையாக இருந்தாங்க, அவங்கள எப்பவுமே மறக்க முடியாது. விட்டுட்டு ஒரே நாளில் எங்களோட ஜாமான்லாம் வீட்டிலேருந்து வெளியாக்கி கிளம்பி டெங்கிலுக்கு போய் மறாநாளே நாங்கள் வந்து சரவா ஒரு இடம் மலேசியாவில் ஒரு 100 மாலினும் அங்கே போய் வந்து செயல்பட்டோம். எங்கள் செயல்பாடுக்கு நாங்கள் போகும்போது என்னாச்சுன்னா யாருமே ஒத்துழைக்கலை. என் வீட்டுக்கார சைட்லேயும் வந்து ரொம்ப எதிர்ப்பு, என் சைடில் வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கல ஆனால் விருப்பப்படலை. ஏன்னா ஜீவா வந்து பெரிய பாடகர், ரொம்ப புகழ் உச்சியில் இருந்தவங்க தான், எங்கே போனாலும் அவரை வந்து தெரியும் அவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி விட்டுட்டு போகிறாங்க, பிள்ளைகளையும் விட்டுட்டு போகிறாங்க, இவங்க வாழ்க்கை என்ன ஆக போதோ அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு வந்து அது அப்படி தோணலை, ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு, அது ஆசானுக்கு தொண்டு செய்யறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு, அதை ஏன் விடுவானே அப்படின்னு தான் போனோம். அப்போ அங்கே போய் 3 செயல்பட்டோம். 3 செயல்பட்டப்போ அப்போ இடையில இவர் செயல்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 செயல்பட்டப்போ ஜீவாவை வந்து பிடிச்சிட்டாங்க, அங்கே போலீஸ் பிடிச்சிருச்சு. அப்போ அவரை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிட்டாங்க. நான் இங்கே தனியாக இருந்தால் செயல்பட்டேன், எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமும் ஆயிடுச்சு தான். பிள்ளைங்களையும் விட்டுட்டு வந்தாச்சு, இப்போ ஜீவாவும் இல்லையா, நான் ஒண்டி தான். வசூல் முடிஞ்சு வந்து காசு, அதாவது வசூல் கணக்கு டெய்லி கொடுக்கணும், ஐயாவுக்கு வந்து கணக்கு அனுப்பி விட்ருவாங்க. அப்போ நான் என்ன போது எனக்கு கண்ணில் தண்ணி ஊற்றுது, என்னால் தாங்க முடியல, பிள்ளைங்க அங்கே அவர் எங்கேன்ட்டு. ஆனால் என்ன ஒன்றுனா எனக்கு சோறு அடையலை. மறுநாள் எந்திரிச்சு நான் செயல்பட போனேன், வசூல் வந்து விட்டுருணும் அந்த இது வரல. நிறைய இந்த மாதிரி வரும், நிறைய இந்த மாதிரி சோறு அடைஞ்சிட்டே இருக்கும். நாங்கள் செயல்படும் போது கூட பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கடைனா அது வந்து சூது விளையாடுறாங்க. இப்போ காலையில் 10 இல்லைன்னா 11 போல் வந்து நம்பர் கடை அது 7 மணிக்கு தான் சாத்துவாங்க. அப்போ அந்த நம்பர்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் தான் வருவாங்க, பெண்கள் வந்து ரொம்ப கம்மி வர்றது. அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களை யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை, தள்ளிட்டு போனாலோ என்ன செஞ்சாலும் சரி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏன் வந்து நிற்கிறீங்க, இது வந்து சூது விளையாடுற இடம், இதில் வந்து நீங்கள் நின்று பெண்கள் என்னத்துக்கு வசூல் பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க, கௌரவ பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொல்லி பேசுவாங்க. இருந்தாலும் ஆசானாமத்து சொல்லிட்டு நின்றுட்டுருப்போம். ஒரு சில பேர் வந்து ஏசுகிறாங்க, சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏசிட்டு போன பிறகு அடுத்து ஒரு ஆள் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, என்னால் நம்பவே முடியலம்மா, உங்கள் பின்னால் யாரும் பெரிய ஆள் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு பெண் இப்படி நின்று செயல்பட முடியுமான்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லும் போத அப்போ தான் எங்களுக்கே வந்து அந்த மைண்ட் செட், ஆமாம் நம்ம பின்னாடி பெரிய ஆள் தான் இருக்காங்க, அதனால தான் நின்று செயல்பட முடியுதுன்னு நினைப்போனாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, கௌரவ பிச்சை வாங்குறீங்க கௌரவ பிச்சை வாங்குறீங்கன்னு சொல்லி ஏசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த இடத்துல மனசு சோர்வாகும். ஒரு நேரம் வந்து நம்ம பெம்ப்ளேட் கொடுப்போம்,
வாங்கி கிழிச்சு போட்டு போவான், இல்லை பெம்ப்ளட் கொடுப்பான், எச்சி திப்பி கொடுப்பான். எச்சி திப்பி கையில் கொடுத்தனே என்ன செய்யும், ஐயோயோ ஐயா படம் இருக்கா அகத்தீசன் படம் இருக்குன்னு நானே தொடச்சிட்டு திரும்ப அந்த பெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஐயா படம் அகத்தீசன் படம் இருக்குது நம்ம அவன் எச்சி திப்பினான் நமக்கு கசக்க மனசு வராது. சரி அதே திரும்ப வச்சு நான் என் சட்டையிலே தொடச்சிடுவேன், அவன் எச்சி திப்பினப்போ தொடச்சி அதே திரும்ப கொடுத்து செயல்பட்டுருக்கோம். அலுவச்சு வரும், அப்படி தான் தொண்டை அடித்து அலுவச்சு வரும். அவனுக்கு ஏசுறது எல்லாரும் இருப்பாங்க, அவன் அப்படி ஏசிட்டு போவான், போயிட்டு அழுந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு திரும்ப வந்து நின்று செயல்படுவோம். இப்போ இது யார் கொடுக்குற தைரியம், இது எங்கேருந்து வருது, இது ஆசான் ஆசிலேருந்து தான் வருது. இதெல்லாம் வந்து செயல்படும் போது கூட நாங்கள் உணர்ந்ததில்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு தான் அது வந்து எங்களுக்கு தெரியுது. எப்படி எங்களால் இதெல்லாம் செயல்பட முடிஞ்சிச்சு, எப்படி தொடர்ந்து எங்களால் இவ்வளோ இயேசு வாங்கி செயல்பட முடிஞ்சு. நானும் இல்லை, சங்கத்தில் வந்து ஆரம்பத்தில் செயல்பட்ட பெண்கள் எல்லாமே, அதுவும் பார்த்திங்கன்னா குடும்ப பெண்கள் தான், எல்லாம் பிள்ளைங்களை விட்டுட்டு கணவனை விட்டுட்டு தான் வந்து செயல்பட்டாங்க. சைவத்தை எவ்வளோ நாளாக கடைப்பிடிச்சிட்டு வரீங்க? சைவத்தை 2001 கடைப்பிடிச்சிட்டு வரேன். ஆனால் 99 செயல்பட்டு வந்தப்போ வந்து அப்பையிலேருந்து வந்து ஆசான் வந்து சைவம் தான் சாப்பிட சொன்னாங்க. அது முடியல, அது எங்கேயாவது வெளியில் செயல்பட போனால் அது சாப்பிட வந்துடுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு தடவை ஐயா அச்சோடி வந்திருந்தது, இந்த மாதிரி சைவம் எடுக்கணும், அப்புறம் வெண்துகில், அந்த வெண்துகில் எடுத்தால் வந்து சைவம் சாப்பிடணும், இல்லை சாபத்துக்கு அதை போட்டு பூஜை செஞ்சால் சாபத்துக்கு ஆளாயிடுவீங்கன்னு சொல்லி வந்தது. அப்போ அந்த அதை எடுத்த கையோ அதுக்கு முன்னாடி வேண்டுகோள் வச்சுட்டு தான் வந்தது சைவம் சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு தடவை கோழி சாப்பிடும் போது திகட்டுது அந்த கோழி. அப்புறம் அது நடந்து ஒரு 2 வாரத்தில் தான் இந்த சோடி வந்தது. அப்போ இந்த சோடி வந்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாம் சைவம் சைவம் எடுத்த பிறகு அப்புறம் ஒரு தடவை ஐயா கால் பண்ணி எப்போதும் போல் ஆசி கேட்கும் போது ஐயா சொன்னாங்க, அம்மா உன் 3 பிள்ளைங்களும் வந்து நீ சைவம் தான் கொடுக்கணும், சைவம் தான் சாப்பிட வைக்கணும். அப்போ அதுலேருந்து இவங்களும் இப்போ என்னோடய கடைசி பிள்ளை பார்த்தீங்கன்னா அவள் அசைவமே சாப்பிடல, அவள் சைவம் தான் வயிற்றில் இருக்கும்போதும் சைவம் தான் சாப்பிட்டா. 3 பேரும் அதுலேருந்து சைவம் தான், அசைவம் கொடுக்கல. இந்த சைவத்தை கடைப்பிடிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. பையனோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். அவனுக்கு 7 வயசு 8 வயசு இருக்கும் போது அவர் வந்து திருட்டு தனமாக வந்து ஸ்கூலில் வந்து இந்த நாசலமானு சொல்லுவாங்க, அது வந்து அவருக்கு அசைவங்கிறது தெரியாது, இருந்தாலும் அந்த முட்டை வந்து சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவார். அப்போ அவருக்கு அந்த காலு பின்னாடி வந்து ஒரு ரேஷஸ் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இது ஏன் வருது அப்படின்னு கேட்டப்போ முதல் என்ன நினச்சோம், அவனுக்கு ரொம்ப வெறுக்குது அதனால தான் அவனுக்கு வருதுன்ட்டு. அப்புறம் ஒரு சந்தேகம் எனக்கு, நீ ஸ்கூலில் என்ன சாப்பிட்றேன்னு கேட்டேன். ஸ்கூலில் நான் வந்து இந்த மாதிரி சைவ நாசலமாக சாப்பிடுவேன், ஆனால் சைவமாக அங்கே விற்கல அவருக்கு தெரியல. அப்போ அதில் உள்ள அந்த முட்டை சாப்பிட்ருக்கான். முத வந்து நான் சொன்னேன், இதை சாப்பிடக்கூடாது ஐயா, அது வந்து அசைவம், நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சரி. ஆனால் அவனால் விடமில்லை, அவர் திருட்டு தனமாக சாப்பிட்டோன்னே அது என்ன பண்ணிச்சு, அது போயிட்டு திரும்பவும் வந்துச்சு. திரும்பவும் வரும்போது அப்போ அவர் அசைவம் சாப்பிட்றாரு, அப்படி நீ முட்டை சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு வருது, அவரால் தாங்க முடியாது அப்படியே சொறிவார், அது கொஞ்சம் வருத்தோன்னே அவருக்கு தாங்க முடியாமல் சொறிவார். நீ சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்றதுனால தான் உனக்கு வருதுன்னு சொன்னோன்னே அதுலேருந்து விட்டார். விட்ட பிறகு நல்லா போச்சு, தொடமாட்டார் அது, அதே ஆசையும் தொடர்றதே இல்லை அவர். உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் எதுனா அனுபவம் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். இப்போ ஜீவா வந்து இங்கே 10 நாள் வந்து இருந்துட்டு, இது 3 வருஷமோ 4 வருஷமோ ஆயிடுச்சு அவர் இந்த மாதிரி வந்துட்டு போகும்போது. அப்போ அங்கே நான் வந்து எங்கள் அம்மா அப்பா அப்பா வந்து ஸ்ட்ரோக் வயசானவங்க, இந்த 3 பிள்ளைங்க, இப்போ ஏதோ ஒன்றுனா வந்து ஜீவா தான் எப்போவுமே எங்களுக்கு வந்து எல்லாம் செய்கிறது. ஆனால் என்னன்னா இவர் இங்கே வந்துட்டால் யாராவது நம்ம நடுறதா இருக்கும், நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படி அந்த சூழ்நிலை இருக்கும். அப்போது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து தண்ணி வந்து 2 நாளைக்கு 1 தடவை தான் விடுவாங்க, தண்ணி வந்து பற்றாக்குறையாக போயிடுனால 2 நாளைக்கு 1 தடவை விடும் போது இவங்க இங்கே வந்துட்டால் தண்ணி எடுக்க ஆள் இருக்காது, அந்த மாதிரி தண்ணி போய் வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும், இப்போ காடி வச்சு தான் எடுத்துகிட்டு வருவார். அப்போ அந்த ஒரு இடத்துல தண்ணி நிப்பாட்டினாங்கன்னா அந்த ஏரியா முழுதும் இருக்காது, இப்போ கடை கூட சாப்பாடு கடை கூட சாத்திடுவாங்க, ஏன்னா தண்ணியினால சமைக்க முடியாதுன்னு. என்ன நடந்துச்சுன்னா இவர் இங்கே வந்துட்டார், 10 நாள் தண்ணி நிப்பாட்டிட்டாங்க, ஆனால் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அப்பார்ட்மெண்ட்டில். நான் நினச்சேன் சரி டாங்கி தண்ணி வந்து ஒரு 2 நாள் வரும், டாங்கி தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா டாங்கி வந்து சத்தம் கேட்குது, டாங்கி தண்ணி வரலன்னு டாங்கி சத்தம் கேட்காது. அப்போ நான் கடைக்கு போகும்போது டாங்கி சத்தம் கேட்குது, அப்போ அந்த கூட்டுவாங்க அங்கே சுத்தம் பண்ண அந்த கடைக்கு, என்னக்கா டாங்கி சத்தம் கேட்குது தண்ணி வந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டேன். இல்லையே தண்ணி எங்கேயுமே வரல,
எந்த புண்ணியமாக இருக்கான்னு தெரியல, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் வருதுன்னு சொன்னாங்க. எங்கேயுமே வரல, சுற்றி பக்கத்தில் கூட வரல. எந்த புண்ணியமாக இருக்கான்னு தெரியல, இந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் வருதுன்னு. அப்போ கூட எனக்கு நம்பிக்கை வரல, என்னடா சொல்கிறாங்கன்ட்டு நான் நேராக ஆஃபீஸுக்கு போயிட்டு கேட்டேன். அவள் போயிட்டு மெயின் பைப்பை திறந்து கேட்டான், இங்கே மட்டும் தண்ணி வருது எனக்கு தெரியல, அவங்களும் சொல்கிறாங்க தண்ணி வருதுன்னு. கரெக்டாக ஜீவா வந்து சேர்றாங்க, சேர்ந்து ஒரு நாள் தான், மறுநாள் தண்ணி நின்றுச்சு. இது நடந்தது, இது இப்போ இடையில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நடக்கிறது எல்லாமே அற்புதம் தான். உங்கள் நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்ட அனுபவத்தை பற்றி பேசுங்க. நண்பர்கள் தெரியல, எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் தொண்டுக்கு வந்ததுலேருந்து நண்பர்கள் சொன்னால் நம்ம அன்பர்கள் மட்டும்தான், எல்லாமே பூஜை செய்கிறவங்க எல்லாமே சைவம் சாப்பிட்றவங்க தான். அதாவது ரொம்ப குறுகிய அப்படி இந்த சர்க்கிள்லே தான் இருக்குது, இதை விட்டு வெளியே போக முடியல. அதாவது நம்ம சன்மார்க்க அன்பர்களோடய தான் இருக்கிறோம், இதை விட்டு வெளியே நண்பர்களோட நட்பு வந்து அமைய மாட்டேது. அது தெரில, அசன் அமைச்சதும் எல்லாம் அமையவும் மாட்டேது. அப்படி ஒரு அப்படியே வந்தாலும் அவங்களும் வந்து சைவம் சாப்பிட்டு பூஜை செய்கிறவங்களா தான் இருக்கிறாங்க, தர்மத்துக்கு உதவி செய்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. இதை விட்டு இந்த லைஃப்பை விட்டு இன்னும் வெளியே கொண்டு போகலை, இதிலே தான் ஓட்டிக்கிட்டு இருக்குது. வேற என்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க நீங்கள்? வசூல் தான், வேற ஒன்றும் இல்லை, எப்போவுமே வசூல் பண்ணுறது தான். நம்பர் கடை கோயில் வசூல் இது தான். இந்த கோயிலில் நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். கோயில் வந்து விசேஷ டைம் மட்டும்தான் பார்ப்போம், டெய்லி பார்க்க மாட்டோம். அப்போ அதுவும் ஏசுவாங்க தான். காலையிலேயே வந்துட்டு கேட்டுட்ருக்கீங்க, நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வர்றதுலையான்னு கேட்பாங்க. சென்னையில் கும்பிட்டு வாங்க வந்து கொடுங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் கேட்க மாட்டோம். சும்மா நின்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. அதாவது எங்களுக்கு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாலும் நாங்கள் முதல் சாமிக்கு தான் கொடுக்கணும், அப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் நினைப்போம். நீங்கள் இப்படி நிற்கிறனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு வாங்க. இல்லை இல்லை, நீங்கள் போயிட்டு கூட வந்து கொடுங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு லேடி வந்தாங்க, ஒரு ஆண்டி தான். அவங்க வந்துட்டு, நான் அப்போயே உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நீ போய் உள்ளுக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் மேனேஜ்மெண்ட்கிட்ட, நீங்கள் வசூல் பண்ணக்கூடாது, நான் போய் இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு கொனார் சென்று எல்லாம் கூட்டமாக வராங்க வெளியில், ஒரு ஆளை தூக்கிக்கிட்டு, ஒரு 4 பேர் ஒரு ஆளை தூக்கிட்டு வராங்க. அது கம்ப்ளைண்ட் பண்ண போன அந்த லேடியை தான் தூக்கிட்டு வராங்க. அங்கே போனேன் அது மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஸோ என்ன கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. இங்கே அவங்களுக்கு தெரியாதுல்ல ஆசானோட செயலாம் தான் நடக்குதுன்னு. ஏன்னா நாங்கள் முத நாளே எல்லாம் பூஜையை போட்டுருவோம். அந்த கோயிலை நான் பேரை சொல்லி அந்த இடத்துல, ஏன்னா எப்போவுமே பிரச்சனை நடக்கிற கோயில் தான், எப்போவுமே விரட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அங்கே வந்து வசூல் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ முத நாளே பூஜையில் போட்டுறது, எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, நீங்கள் எனக்கு முன்னாடியே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பூஜை போட்டு தான் செயல்படுறது. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம்னு எதுனா இருக்கா? நான் ஒரு தடவை ஜீவா வரல, நானும் பிள்ளைங்க, எங்கள் அக்கா ஃபேமிலி வந்திருந்தாங்க. எங்கள் அக்கா ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அப்போ ஜீவா போன முத நாள் வந்து 2 நாள் ஐயா வந்து பேசினாங்க, நல்லா பேசினாங்க. அப்புறம் ஒரு 2 நாள் பார்த்தா ஐயா வந்து சோர்வாக இருந்தாங்க, சரியாக பேசலை. அப்போ நான் கிளம்புறதுக்கு முத நாள் ஜியோ வந்து ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் ஐயா பார்க்க போயிட்டேன், நான் அந்த ரூமில் நான் மேலே நான் ஒட்டி தான் இருக்கிறேன். ஐயா பார்த்துட்டிங்களான்னு கேட்டாங்க. சொன்னேன், இன்னும் பார்க்கல, இப்போ இது இப்போ தான் இறங்க போகிறான் கீழே அப்படின்னு. ஐயா என்ன சொன்னாங்கன்னு, எங்ககிட்ட ஐயா பேசுவாங்களா, நாங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளாக பேசுகிறதுக்கு அப்படின்னா, நான் சொவ்வ விளையாட்டுக்கு சொன்ன அவர் கேட்டதுனால சரி சரின்ட்டு ஓகே வச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். நான் போயிட்டு ஐயா உள்ளுக்கு நுழைஞ்சு கட்டணும், வணங்க கூட இல்லை ஐயாட்ட, ஐயா மா அப்படின்ட்டு கண்ணாடி கழட்டிட்டு, இந்த கண்ணை பாருமா, அந்த கண்ணு வீங்கியிருக்கு, இது சூடு, அதனால தான் நான் சரியாக பேசலன்னு சொன்னாங்க. தர்மம் செய்கிறனால உங்களுக்கு ஏற்பட்ட பயன் பற்றி சொல்லு. பூஜை செய்யுங்க, தர்மம் செய்யுங்கன்னு நாங்கள் சொல்ல தான் முடியும், ஆனால் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அதை நீங்கள் செஞ்சு நீங்கள் அனுபவிச்சு அந்த அதை உணர்ந்தால் தான் அது ஒரு அந்த இன்பத்தை உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஞானிகள் வந்து அவங்க பேரின்பம் அடைஞ்சவங்க, ஆனால் நாம் இதை செஞ்சால் தான், நம்ம சாதாரண மனிதன் நம்ம இதை செய்யும் போது நமக்கு இது பேரின்பம். இதுவரைக்கும் ஆசானோட பெருமைகளையும் சிறப்புகளையும் மிகச்சிறப்பாக கூறிய அன்பருக்கு ரொம்ப நன்றி. நன்றி.